இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். 1st பல ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். இன்னைக்கு 3rd முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று பல வேண்டுதல்கள் நாம் வைக்க இருக்கின்றோம். அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாம கேட்பது ஆண்டவரிடத்தில் அபிஷேகத்தை கேட்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதம் 23:5 வசனத்திலே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய வீடு ஜப வீடாய் இருக்கின்றது. அந்த ஜப வீட்டுக்குள்ளாய் இன்று பிரவேசிக்கும் பொழுது நாம சொல்ல வேண்டிய ஜெபிக்க வேண்டிய காரியம், அனாயிண்ட் மீ ஓ லார்ட் என்று சொல்லி, இந்த எண்ணெய் என்று சொல்லும் பொழுதே அபிஷேகத்தினை நமக்கு நினைவுபடுத்துகிறதாய் இருக்கிறது வேதாகமத்தில். எண்ணெயால் என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவரை கண்டார் அன்பாலே என்று சொல்லி நாம் பாடுறோம்ல, அதுபோல இந்த எண்ணெய் எதை காட்டுகிறது என்று பார்க்கும்பொழுது, அனாயிண்டிங் இஸ் காலிங், அனாயிண்டிங் இஸ் ஆத்தரைசிங், அனாயிண்டிங் இஸ் எம்பவரிங். நம்மை அழைக்கின்றது மாத்திரமல்ல, நம்மை உறுதிப்படுத்துகிறதா இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு இருக்கின்றது. நீங்க நானும் வாழ்ற வாழ்க்கை ஏதோ ஒரு அழைப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அழைப்பை உறுதிப்படுத்த, அழைப்பின் சத்தத்தை கேட்பதற்காக ஆத்தரைஸ் சிக்னேட்ரி, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட, இது என் நேசகுமாரன் என்று அதிகாரப்பூர்வமாய் இயேசு அறிவிக்கப்பட்டாரே, அதுபோல ஆத்தரைசிங். 3rd எம்பவரிங், நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வல்லமையாக இருக்கின்றது. இந்த அனாயிண்டிங் நமக்கு அவசியமாக இருக்கிறது, அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை கொண்டு அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, அனாயிண்டிங் இஸ் காலிங், அனாயிண்டிங் இஸ் ஆத்தரைசிங், அனாயிண்டிங் இஸ் எம்பவரிங். இது இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம் இருக்குமே ஆனால் தேர் இஸ் பவர், வல்லமை இருக்கும். தேர் இஸ் ப்ரெசிஷன், நாம் செய்கின்ற வேலையிலே ஒரு துல்லியமாய் செய்யக்கூடிய, வல்லமையோடு மாத்திரமல்ல துல்லியமாய் தவறு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் நம் மீது இருக்கிறது. 3rd தேர் இஸ் ப்ரொடெக்ஷன், பவர் ப்ரெசிஷன் ப்ரொடெக்ஷன், அதுதான் அனாயிண்டிங். காலிங் ஆத்தரைசிங் எம்பவரிங், அதுதான் குறிக்கிறது. ஸோ ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அவசியமாக இருக்கின்றது. நாம் செய்கின்ற வேலையிலே வல்லமையோடு செய்ய, நாம் செய்கின்ற செயல்பாடுகளிலே துல்லியமாய் செய்ய, பாதுகாப்போடு செய்ய, ஏன்னா எதிரிகள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஆடு மேய்ப்பருக்கு அவருக்கு தெரியும், தன் ஆடுகளை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவாராம். அபிஷேகம் பண்ணினால்தான் அவங்க நாசியிலே சில கிருமிகள் சென்று ஒட்டி கொள்ளுமாம். அந்த கிருமி நாசி வழியாய் மூளைக்கு சென்று அவர்களை பாதிக்குமாம். அப்படி பாதிப்பு இராதபடிக்கு அந்த மேய்ப்பனானவன் ஆடுகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி பாதுகாப்பார். When your gift works, you work. When your anointing works, God works. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து வேலை செய்யும் பொழுது நாம கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனுடைய அபிஷேகம் வேலை செய்யும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். அந்த அபிஷேகத்தோடு நாம் செயல்படுவோம். குட் மார்னிங்.